வணக்கம். பரபரப்பு மீடியாவின் இராணுவ செய்தி தொகுப்புக்காக நான் டொனிட்டா. இனி தினமும் ஒரு இராணுவ தொகுப்பை பரபரப்பு மீடியாவில் பதிவேற்றம் செய்ய திட்டமிட்டுள்ளோம். இன்றைய இராணுவ தொகுப்பில் நாம் முதலாவதாக பார்க்க போவது என்ன? நாகோர்னோ கராபாக் பகுதியில் முகாமிட்டுள்ள ரஷ்ய அமைதி படையினர் அங்கு நடைபெறும் அனைத்து சம்பவங்களும் சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்ட நிலையில் உள்ளனவா என்பதை கண்காணிக்கும் பணியில் உள்ளார்கள். ரஷ்ய இராணுவம் அமைதி படை பணிக்காக அங்கு சென்று பெரிதும் சிறிதுமாக 26 இராணுவ தளங்களை அமைத்துள்ளது. அந்த இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற உஷார் நிலை காரணமாக 24 மணி நேரமும் அங்கு இராணுவ காவல் உள்ளது. ரஷ்ய இராணுவ தளங்களில் பிரதான தளத்துக்கு முன் கண்காணிப்பு முன்னரங்கள் அமைக்கப்படுவது வழக்கம். எதிரிகள் வருகையை இதில் உள்ளவர்கள்தான் பிரதான தளத்துக்கு அறிவிக்க வேண்டும். இந்த கண்காணிப்பு முன்னரங்களை நோக்கி எந்த நேரத்திலும் ஆயுதம் ஏந்தியவர்கள் முகாமை தாக்க வரலாம் என்பதற்காக உஷார் நிலையை பரிசோதிப்பதற்கு போலியான அச்சுறுத்தல் தோற்றுவிக்கப்படுவது வழக்கம். அப்படியான காட்சியை தான் இப்போது பார்க்க போகிறோம். இது அவர்களது பிரதான இராணுவ தளம் ஒன்றின் கண்காணிப்பு முன்னரணில் படமாக்கப்பட்ட காட்சி. அவர்களது அதி தீவிர காலநிலை நகர்வு பயிற்சிகளை இப்போது மேற்கொள்கிறார்கள். ரஷ்யாவில் பனிப்பொழிவு அதிகமுள்ள பகுதிகளில் வாகன நகர்வுகள் இப்போது சிரமமானது. அதே நேரத்தில் இராணுவ வாகனங்கள் சீர் செய்யப்படாத பாதைகளில் பயணிப்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கும். அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் குளிர் அதிகமுள்ள பகுதிகளில் இப்படியான தரை நகர்வு பயிற்சிகள் மாதம் 2 தடவைகள் நடத்தப்படும். ரஷ்யாவின் வடமேற்கு எல்லையில் உள்ள முர்மான்ஸ்க் பிராந்திய இராணுவ தளத்தில் இருந்து இராணுவ வாகனங்கள் தரை நகர்வு பயிற்சியை செய்வதை இப்போது பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியில் ஈடுபட்ட இராணுவ வாகனங்கள் DT-30 விஜாட்ஸ் ரக வாகனங்கள் மற்றும் AC-4310 ஆயுதம்காவி வாகனங்கள். DT-30 விஜாஸ் சோவியத் யூனியன் காலத்து கடின வாகனம், மோசமான நிலையில் உள்ள தரை பகுதிகளில் பயன்படுத்துவதற்காக செய்யப்பட்ட வாகனம். இந்த வாகனங்கள் ரஷ்ய இராணுவத்தின் வடக்கு கட்டளை தளத்தின் இயந்திரமய படைப்பிரிவால் பனிப்பொழிவு அதிகமுள்ள பகுதிகளில் இயக்கப்படுவதை இப்போது பார்க்கலாம். மத்திய கிழக்கில் வெவ்வேறு தளங்களில் உள்ள அமெரிக்க விமானப்படையின் விமானங்கள் நட்பு நாட்டு விமானப்படைகளுடன் இணைந்து நடத்தும் கூட்டு நடவடிக்கைகள் தொடர்பாக அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை தளம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மத்திய கிழக்கில் உள்ள நட்பு நாடுகளின் விமானங்களுக்கு அமெரிக்க விமானப்படை விமானங்கள் வானில் வைத்து எரிபொருள் நிரப்புவதும், அதே போல அமெரிக்க விமானங்களுக்கு மத்திய கிழக்கு விமானப்படை விமானங்கள் எரிபொருள் நிரப்புவதுமான பயிற்சி இந்த வாரம் நடைபெறுகிறது.
வெவ்வேறு விமானப்படைகள் பயன்படுத்தும் வெவ்வேறு ரக விமானங்களுடன் பரிச்சயத்தை ஏற்படுத்தவே இந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அமெரிக்க விமானப்படை பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபேல் விமானங்களை இயக்குவதில்லை. அந்த விமானத்தின் நடைமுறைகளுடன் பரிச்சயத்தை ஏற்படுத்தும் விதமாக கட்டார் எமிரி விமானப்படையின் ரஃபேல் தாக்குதல் விமானத்துக்கு அமெரிக்க விமானப்படையின் KC-135 விமானம் எரிபொருள் நிரப்பியது. அமெரிக்க விமானப்படையின் 340th எரிபொருள் நிரப்பும் படைப்பிரிவு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. பரிச்சயமற்ற விமானம் என்ற போதிலும் எந்தவித சிக்கலுமின்றி எரிபொருள் நிரப்பும் நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டார் எமிரி விமானப்படையின் ரஃபேல் விமானத்துக்கு வானில் வைத்து எரிபொருள் நிரப்பிய காட்சியை இப்போது பார்க்கலாமா? Another A plus. Feels fine. Copy. Disconnect. Clear disconnect. Disconnect. And descend on the Copy, idea 6-8, 6-7, correct. Copy that. தற்போது இந்தோ பசிபிக் கடற்பிராந்தியத்தில் பயணிக்கும் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் யுஎஸ்எஸ் எசெக்ஸ், யுஎஸ்என்எஸ் ஹென்ரி கைசர் ஆகியவை பசிபிக் கடலில் பயணித்த போது இரு நேச நாடுகளின் கடற்படை கப்பல்கள் அந்த கடற்பாதையால் சென்று கொண்டிருந்தன. அவற்றில் ஒரு கப்பல் தென்கொரிய கடற்படையை சேர்ந்த ஜிசன் சின், மற்றையது ராயல் ஆஸ்திரேலிய கடற்படையை சேர்ந்த HMAS அருண்ரா. இந்த நட்பு நாட்டு கப்பல் இரண்டுடனும் இருவழி தொலை தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட அமெரிக்க கடற்படை கப்பல்கள் சிறிது நேரம் அந்த கப்பல்களுடன் பசிபிக் கடலில் வைத்து கடற்பயிற்சிகளில் ஈடுபட்டன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நேச நாடுகளின் கடற்படை கப்பல்கள் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் என்பதற்காக குறுகிய கால பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது என அமெரிக்க கடற்படையின் பசிபிக் கட்டளை தளம் தெரிவித்துள்ளது. செய்தி தொகுப்பு பதிவேற்றம் செய்வது குறித்த உங்கள் கருத்துக்களை பின்னூட்டம் மூலம் அறிய தந்தால் இந்த காணொளியை வடிவமைக்க உதவிகரமாக இருக்கும்.